ஈரோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தரமான சிகிச்சை இல்லையா? பெண்கள் குமுறல். நேத்து நைட் வந்து சாப்பாடும் பத்தாம தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. எந்த டாக்டர் இதுவரை நான் வந்து மூணு நாள் ஆகும் ஒரு டாக்டரோட வந்து செக் பண்ணி பார்க்கல. சார், நாங்கள் ஈரோடு பெருந்துறை ஜிஹெச் அதாவது மெடிக்கல் காலேஜிலேருந்து பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே எங்களை தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பாடோ இல்லை வந்து உடனே நம்ம என்ன கேட்குறோம் மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து கரெக்டான டைமுக்கு பண்ண மாட்டேன்றாங்க. கை குழந்தையை நான் வச்சிட்ருக்கேன். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து சாப்பாடும் பத்தாம தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. குழந்தை என் பையன் சாப்பிடவே இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கை குழந்த 1.5 வயசு குழந்தை வச்சுருக்கேன். அவனுக்கும் வந்து பால் நேற்று எதுவும் ப்ரொவைட் பண்ணல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. இன்னமும் கொடுக்கல. 8 மணி ஆச்சு, இன்னமும் எனக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து எங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இன்னமும் வந்து பார்க்கவே இல்லை. நாங்களும் போய் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வெளியே. நான் பாருங்க, நானும் தட்டி தட்டி பார்த்தேன், எவ்வளோ நேரம் வந்து கொடுக்கவே இல்லை. அது அவங்க இருக்கிறாங்க, அவங்கள கூட கேட்டு பாருங்கள் என்ன சொல்லுங்கக்கா. நீங்கள் சொல்லுங்கக்கா. எல்லாம் நேற்று இந்த மூணு நாளாக எங்களை படுத்துகிற பொடுமை ஒரு தண்ணி நல்ல தண்ணி தண்ணிக்கு வெளியாக போயிருச்சுங்க. தண்ணி குடிக்க முடியல. குளோரின் கலந்த தண்ணி நாங்கள் குடிக்கவே மாட்டோம். குடித்தா தொண்டையெல்லாம் எரியுதுன்னு கேட்டு பார்த்தோம். தண்ணிக்கு போய் வெளியில் உட்காந்து எங்களை அந்த பக்கம் வர வந்தால் அந்தகிட்ட போன்னு தான் பேசுகிறாங்க. எங்களை ஒரு தீண்ட தகாத மாதிரி படுத்துகிறாங்க. நாங்கள் வீட்டில் எவ்வளோ சேஃபாக இருந்தோம் தெரியுங்களா? எங்களை இங்கே கொண்டாந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. சாப்பாடு நேற்று காலையில் நாங்கள் எந்திரிச்சு உட்காந்து 10 மணி ஆயிடுச்சுங்க சாப்பாடு வர. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. இத்தனைக்கு நான் உடம்பு சரியில்லாதவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அவளை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டியாந்து வச்சுக்கிட்டு அவரும் ஒரு சுகர் பேஷண்ட்டு. இவர் தான் அவர். நீங்களும் சொல்லுங்கய்யா, என்ன பிரச்சனையும் சொல்லுங்கய்யா. நாங்களும் ஒரு சுகர் பேஷண்ட்டு. எதுவுமே இந்த எந்த டாக்டர் இதுவரை நான் வந்து 3 நாள் ஆகும் ஒரு டாக்டரோட வந்து செக் பண்ணி பார்க்கல. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? ஸோ வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் இது வந்து பண்ண சொல்லுங்க. எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்கள் போய் சேஃபாக இருந்துக்கிறோம். எங்களுக்கு வந்து எது இல்லைங்கிறது நெகட்டிவ்னு சொல்லிட்டீங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மாற்றி மாற்றி இப்போ அவருக்கும் நெகட்டிவ்ன்ட்டீங்க, எனக்கும் நெகட்டிவ்ன்ட்டீங்க. இப்போ எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சா நாங்கள் இன்னும் 1 மாதத்துக்கு கூட நில விட்டு வெளியே வராத நாங்கள் சேஃபாக இருந்துக்கிறோம். வீட்டில் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. நாங்கள் வேணுங்கிறது இப்போ அந்த நேரத்துக்கு சாப்பிடுவோம். தண்ணி தாகத்து குடிக்க முடியலைங்க எங்களால். வெளியில் யாராவது வெளியில் ஊர்லேருந்து கொண்டாட சொல்லுங்கிறாங்க. எங்களை இப்போவே தீண்ட தகாத மாதிரி இவங்களே பார்க்குறாங்க. யாருங்க எங்களுக்கு பொருள் கொண்டாந்து கொடுப்பாங்க? இங்கே இருக்கிறவங்களே நாங்கள் ஏதாவது கேட்க போனால் இங்கே வராதிங்கம்மா அந்தட்டம் போங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மனதளவில் நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் வந்து எங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமாக பண்ணுங்கள் சார், ப்ளீஸ்.